ஹலோ வியூவர்ஸ், தனுஷ் கோடினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அதன் அழிவை பற்றி தான். அப்படி என்ன தான் நடந்தது? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 17, அந்தமான்கிட்ட ஒரு புயல் உருவாச்சு. அது மெல்ல மெல்ல நகர்ந்து ஸ்ரீலங்காவில் இருக்க வவுனியான்ற இடத்தை தாக்குச்சு. டிசம்பர் 22, 1964, பாம்பன் தனுஷ்கோடி ரயில்வே கிளம்புச்சு. அது தனுஷ்கோடியை நெருங்குற சமயத்தில் ஒரு பெரிய அலை அதோடைய கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி கடியில் இழுத்துட்டு போயிடுச்சு. அதில் இருந்த 115 பேசஞ்சர்ஸ் இறந்து போயிட்டாங்க. 280 km/h ஸ்பீடில் காற்று வேகமாக வீசிச்சு. அதனால அங்கே இருந்த கட்டிடங்கள் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. இன்னமும் தனுஷ்கோடியில் இதோடைய மிச்ச பார்ட்டு தான் இருக்குது. இது நடந்ததுக்கப்புறம் தனுஷ்கோடியை வாழ தகுதியற்ற இடமா அறிவித்தாங்க. என்னதான் தனுஷ்கோடியில் வாழ முடியலனாலும் அங்கே டூரிஸ்ட் விசிட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தனுஷ்கோடி பற்றி, அங்கே இருக்கிற கடலில் ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் அலை வரும். 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் வரும்.